தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 14 ஒன்றியங்களை இணைத்து 3வது மாவட்டமாக அரூரை தேர்வு செய்ய வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தர்மபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு பதிலாக 2,00,000 ரூபாய் வரை கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரூர் பகுதியில் 40 ஆண்டுகளாக கிடப்பில் உள்ள சென்னங்கால் நீர்ப்பாசன திட்டம் நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஈஸ்வரன் அப்போது கேட்டுக் கொண்டார். தர்மபுரி மாவட்டம் 8 ஒன்றியங்களை அடக்கியது, கிருஷ்ணகிரி மாவட்டம் 6 ஒன்றியங்களை அடக்கியது. தர்மபுரியை மட்டும் இரண்டாக பிரிக்காமல் அருகில் இருக்கிற ஒன்றியங்களை ஒன்றிணைத்து 3வது ஒரு மாவட்டத்தை அரூரை தலைமையிடமாக கொண்டு நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக நிர்வாக வசதிக்காக இது தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல, நிர்வாக வசதிக்காக ஒவ்வொன்றுக்கும் தர்மபுரிக்கு சென்று அதை செய்து கொண்டிருக்க முடியாது.